சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 22ஆம் தேதி முதலாம் மாதம் 2021ஆம் ஆண்டு இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.17 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 51.79 புள்ளிகள். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் ரியாத் மண்டலம் நடாத்தும் இரத்த தான முகாமிற்கு வருகதரும் உறவுகள். ரியாத் எக்ஸிட் 13, 14 மற்றும் 15 குறைசி ரோடு பகுதியிலுள்ள நண்பர்கள் முகமது ஆரிப் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 55 701 2950. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் ரியா சவுதி அரேபியா இந்தியாவின் 72வது குடியரசு தின விழா தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் நடாத்தும் இரத்த தான முகாம் இன்று வெள்ளிக்கிழமை 22/1/2021 நேரம் காலை 9 மணி தொடக்கம், மாலை 4 மணி வரை. இடம் சுமேசி மருத்துவமனை ரியாத். ரியாத் எக்ஸிட் 8 மற்றும் அதனை சுற்றியுள்ளவர்கள் 4, 5, 6, 7, 10, 11 உறவுகள் நண்பர்கள் முகமது கனி அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 57 296 34 34. ரியாத் எக்ஸிட் 28 சிஃபா மற்றும் அந்த பகுதியை சுற்றியுள்ள உறவுகள் லெலின் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 50 966 14 88. தங்கள் நல்வரவை விரும்பும் ஆர் செய்யது மாரையக்கார். தொலைபேசி இலக்கம் 05 34 14 88 96. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் ரியாத் சவுதி அரேபியா செய்தி காளிதாஸ் ஊடகச் செயலாளர் ரியாத் மண்டலம் சவுதி அரேபியா. நீண்ட நாட்களுக்கு பிறகு உம்ரா யாத்திரிகள் முதல் முறையாக நைஜீரியாவிலிருந்து மதீனா அல் குபர்னாபட்கு வருகைதந்துள்ளனர். அவர்களுக்கு தகுந்த மரியாதைகள் வரவேற்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் உருவாகியுள்ள பிரம்மாண்ட சினிமா தியேட்டர் காரில் இருந்தவாறே படம் பார்த்து மகிழலாம். கடந்த 24 மணி நேரத்தில் 212 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 365775 நபர்கள் ஆகும். சவுதி அரேபியாவில் வைரஸின் காரணமாக வீட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு முகாமைகள் பெரிதும் பாதிப்படைய செய்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் விலங்கை வேட்டையாடுவதில் விதிமீறலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும். ஆகவே கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருங்கள். சவுதி அரேபியாவின் சிவில் ஏவியேஷன் பொது ஆணையகம் விமான போக்குவரத்து துறையில் வேலைகளை சவுதி அரேபியா மயமாக்கும் முயற்சிகளை தொடங்க அறிவித்துள்ளது. வரவிருக்கும் 3 ஆண்டுகளில் 28 தொழில்களை உள்ளூர் மயமாக்குவதன் மூலம் சவுதி அரேபியர்களுக்கு 10,000 வேலைகளை உருவாக்க முடியும் என்றும் அறிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் விமானத்துறையிலும் இனி வெளிநாட்டவர்களுக்கு வேலை இல்லை. அறியப்படாத பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள் சவுதிகளாக கருதப்படுவர். மேலும் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த சுகாதார சேவையை அரசு வழங்கும் என்று மனிதவள ஆணையகம் அறிவித்துள்ளது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.